Hello friends, welcome to Karthika Vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே பானிபூரி செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல ஒரு கப் வந்து நான் வந்து ரவை எடுத்துக்கேன். இது ஒரு 200 கிராம்ஸ் இருக்கலாம். வறுத்த ரவை வேணா நார்மல் ரவையே வந்து எடுத்துக்கோங்க. கால் கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா நம்ம வந்து mix பண்ணிக்கணும். தேவையான அளவு கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய உப்பு போட வேணாம். லைட்டா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடைசியில் நல்லா மிளகில எல்லாம் நல்லா இது பண்ணி அப்படியே வந்து வச்சுருங்க. அது கொஞ்சம் ஊறணும். ஏன்னா நம்ம ரவை போட்டு பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் நல்லா ஊறணும். நல்லா எண்ணெய் வந்து நல்லா விட்டுட்டு 2 ஸ்பூன் விடுங்க போதும். அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியை வச்சு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜாரில் வந்து கொஞ்சமாக புதினா தழை எடுத்துக்கோங்க. அதுக்கு ஈக்குவலாகவே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும், இன்னொரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 ஸ்பூன். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி நல்லா வடிகட்டி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதனோட தண்ணி அந்த ஜூஸை வந்து நம்ம எடுத்துக்கணும். நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு பெரிய சைஸ் வந்து ஆனியன் எடுத்து அதை வந்து நல்லா சாப் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் புளி ஊற வச்சு அதையும் கரைச்சி இந்த நம்ம புதினா ஜூஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் எடுத்து அதோடய ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா மசிச்சு வச்சுக்கணும். தோலெலாம் நீக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்மச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கேரட்டும் துருவி வச்சுருக்கேன். கேரட் வந்து ஆப்ஷனல் தான், வேணும் நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக வந்து ஒரு மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஃப்ளேவர் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா இந்த பவுலில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஊறி இருக்கும் நம்ம பிசைஞ்சு வச்சது. அதை வந்து நீங்கள் ரெண்டாக வந்து இது பண்ணிக்கோங்க, டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி நம்ம திரட்டுவோமோ அதே மாதிரி சப்பாத்தி கட்டையிலே இது பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒர்க்கிங் பிளேஸ் ஏரியாலே வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை வந்து நீங்கள் நல்லா தேய்ச்சிக்கலாம். இதை வந்து நல்லா சப்பாத்தி அளவுக்கு திரட்டிக்கணும். ஆனால் வந்து ரொம்ப மெல்லிஸாக நீங்கள் திரட்ட வேணாம். நார்மலாக ஓரளவுக்கு பாருங்கள், திக்னஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து திரட்டிக்கணும். அப்புறம் வந்து இதை ரவுண்ட் ரவுண்டாக நம்ம வந்து பொறிச்செடுக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி ஏதாவது மூடி ஏதாவது கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து அந்த மோல்டு எடுத்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நீங்கள் வந்து எப்பயுமே வந்து நம்ம பானிபூரிக்கு வந்து அந்த பூரி வந்து லைட்டாக புஸ்ன்னு வந்தோடனே நம்ம எடுத்துடக்கூடாது. நல்லா அது வந்து கொஞ்சம் ப்ரௌனாக ஆகணும். அப்போ தான் வந்து அது மொறுமொறுன்னு அந்த சவுண்டோடு இருந்தால் தான் நம்ம பானிபூரி சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா அழகாக எந்திரிக்குது இது. அந்த இது நல்லா புஸ் புஸ்ன்னு நல்லா வருது பூரி. இப்போ வந்து நல்லா திருப்பி திருப்பி நான் விட்டுருக்கேன். கரெக்டாக அது வந்து அதனோடய பதம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஒயிட்டாக இருக்கிறப்ப எடுக்காதீங்க, நல்லா அது ப்ரௌன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து லைட்டாக இருக்கிறப்ப எடுத்தோம்னா அது வதக்கு வதக்குன்னு இருக்கும். இந்த டைம் வந்து நம்ம எடுக்கக்கூடாது. நல்லா ப்ரௌனிஷாக கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப எடுக்கணும். நம்ம ரவை ஆட் பண்ணியிருக்கங்காட்டி அந்த மாதிரி வருங்க பாருங்கள், எப்படி ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்களேன். இதை நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே பாருங்கள் நல்லா வந்து அதை இப்படி வந்து உடையணும். அப்போ தான் வந்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா அந்த இதோட நம்ம உள்ளே வந்து ஸ்டஃப் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வச்சுருக்க அந்த ஸ்டஃப்பையும் இதுக்குள்ளே வச்சு அந்த பானியோடு எடுத்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் எங்கள் ஜோஸ்மாவும் இதான் சான்ஸ் செம்மையாக சும்மா வெளுத்து கட்டினோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கார்த்திகா விலாக்ஸ். நம்ம சேனலை வந்து இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் கார்த்திகா விலாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கார்த்திகா விலாக்ஸ்.